ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக? ஆமாம், இப்போ ரீசெண்டாக விக்ரம் நான் ஆசைப்பட்டு எடுத்த ஃபோட்டோ அது. ஓகே. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு இதை எடுத்து. ஐ மீன் அவர் கமல் கூட நான் நார்மலாக வந்து நானும் அவரும் தனியாக போது நிறைய எடுத்துருக்கோம். பட் இது ஷூட்டிங் ஸ்பாட் நான் வந்து அவ்வளோ எடுக்க மாட்டேன். என்னவோ தெரியல, இந்த படத்துக்கு வந்து நான் எடுக்கணும்னு தோணுச்சு, இப்போ எடுத்துக்கிற போட்டது. ஓகே. அந்த அந்த புகைப்படம் பின்ன இருக்கும் கதை, அதில் இருக்கிறவங்க பற்றியும் ஒரு சில வார்த்தை. அதில் என்ன, கமல சாரை பற்றி அண்ணத்து பேர் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். லோகேஷ் கனகராஜை பற்றி, நல்ல பையன், ரொம்ப திறமையான ஆள், ரொம்ப எப்பயுமே ஒர்க்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி. ஓகே. ரொம்ப கூல் கை. வெரி நைஸ். சூப்பர். இது வந்து என்னோட ஜிம் மாதிரி ஒரு செட்டை பங்கெடுத்தது. ஓ ஓகே. அடுத்தது ஹேராம் தியேட்டரில் இருந்தா. இந்த ஹேராம் வந்து, இவர் வந்து காந்தியோட பேரன். ஓகே. இவர் வந்து காந்தியோட பேரன். ஆ ஆ. இது வந்து என் தம்பி சிவாஜி, ஆர் எஸ் சிவாஜி. ஆ. இவர் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் ஹேராம் பொறுத்த வரைக்கும். ஓகே. இது வந்து அசோக்னு சொல்லி எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே. இவர் தான் இப்போ வந்து கேஜிஎஃப் 1 & 2க்கெல்லாம் தமிழ் டப்பிங் எழுதியிருக்காரு. டைலாக்கு அசோக்னு பேர். ஓகே. இது நான். இது நான் படத்தில் வந்து ஒரு கோ டைரக்டர். ஓகே. கமல் வந்து ஏனாம் பண்ணும்போது முதல்ல வந்து பூஞ்சை அன்றைக்கி போய் விஷ் பண்ணிட்டு வந்தேன் நல்லபடியாக, ஏன்னா நான் வேறு ஒர்க்கு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வர சொல்லி கூப்பிட்டார். ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஒரு 3 டேஸில் நான் போய் என்னன்னு கேட்டேன். அவர் கூட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் என்ன தெரியல, அவரோட டென்ஷன் தாங்க முடியல என்னன்னு தெரியல, இது தான். ஸோ நீ கொஞ்சம் பார்த்து எனக்கு இது பண்ணுங்க. ஸோ அப்போ அவர் கூட வந்து சரி அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தேன் ஆக்சுவலாக. ஓ ஓகே. கோஆர்டினேட்டர் மாதிரியாக சொல்லிக்கலாம், பட் அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணேன். சூப்பர் சூப்பர் சார், வெரி நைஸ். ஓகே. இது வந்து கொஞ்சம் பழைய புகைப்படம். அதில் இது ஆவிட் மகாநதி. ஓகே. அது சதீஷ்னு அவர் எடிட்டர். ஓகே. அப்போ தான் இந்த ஆவிட் வச்சு இந்த செந்தில் தான் வந்து அதை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். உங்களோட கியூப் இது அப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டும் போது உட்காந்து அதை பார்த்தோம் நாங்கள் அந்த டைமில். அப்போ எடுத்து அதுக்கப்புறம் அது மகாநதியில் நாங்கள் கொண்டாடணும். ஸோ மகாநதி அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் கிவிங் யூல சார், இன்னுமே ஒரு பெரிய பேரும் புகழும். அதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு சினிமாக்குள்ளே வராங்க. ஃபிலிம் மேக்கிங்க்கு ஒரு தனி ஒரு ஒரு பீக்கே நீங்கள் செட் பண்ணீங்க அந்த காலத்தில். ஓ தேங்க்யூ. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கமல்ஹாசன் தான். அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும்? ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டீங்க சார். இல்லை வேற வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு என்னோட முன்னேற்றத்தில் பெரிய பங்கு கமல்ஹாசன் தான். ஏன்னா இந்த மாதிரி படங்களை எனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தோணும்ல, நீ பண்ணி கொடு நீ பண்ணணும்னு சொல்லி. ஒரு அவரோட படங்கள் எல்லாவும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், பட் எல்லா படங்களும் முக்கியமான படங்களை பூரா நான் இருந்துருக்கேன். நீங்கள் இருந்திருக்கீங்க கண்டிப்பாக. அது வந்து ஒரு எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? கண்டிப்பாக சார். நம்ம தலைவரும் உலகநாயகனும் சேர்ந்து ஒரு புகைப்படம். இது எங்கே எடுத்தது? ராஜ்கோபிள்ஸ் ஓப்பனிங்மா. சூப்பர். இப்போ புது ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸோட ஓப்பனிங் இது. ஓகே. இப்போ மணியெல்லாம் இருக்கார் பின்னால், மணியத்தன் இருக்கார். ஸோ எல்லா படத்துறையும் ஐஸ்வர்யராஜன் இருக்காரு, ஐஸ்வர்யவரன். இது புஷ்பாமா பாலச்சந்திர சார் டாக்டரு. இப்போ நாராயணன் சொல்லி அவர் தான் சிஇஓ. இப்போ ஆர்கே ராஜ்கிரன் சொல்லி சிஇஓ அவர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பழைய புகைப்படம் தான். இது மகாநதி பூஜை. பூஜையில் எடுத்தது. ஆமாம் ஆமாம், மகாநதி பூஜை. அன்னைக்கு எப்படி சார் இருந்தது அந்த பூஜை? அன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பு. ஆமாம், கொஞ்சம் டென்ஷன் தான். கமல்ஹாசன் டைரக்ட் பண்ண போறோம்ன்ற, இல்லை கமல்ஹாசன் டைரக்ட் பண்ண போறோங்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய டென்ஷன் கிடையாது. ப்ராடக்ட் இல்லை, எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எனக்கு கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் இதாகும். நிறைய பொறுப்புகள். ஆமாம். இன்ஃபேக்ட் கடமையினை கட்டுப்பாடு பண்ணும்போது நான் இதான் முடிஞ்சு இப்போ பூஜை அன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பித்தோடனே நான் சந்தேஷன்னே பயமாக இருக்கு சொன்னேன். அவரும் பயந்துட்டாங்கன்னா என் டைரக்டரே பயமாக இருக்குன்னு. அந்த மாதிரி பயங்கிறது வந்து என்ன ஆகுமான்றது இல்லை, இந்த ஃபஸ்ட்டு டே டென்ஷன் வந்து கொஞ்சம். ஏன்னா நீங்கள் சொன்ன பெரிய பொறுப்பு, அதை கரெக்டாக முடிச்சு கொடுக்கணுமேங்கிற ஒரு இதுதான். ஸோ அடுத்து வந்துட்டு வைக்கல் மகன காமராஜர். இது ஃபேமஸ் டேலாக்ஸ். இப்போ நிறைய பேர் இதை பார்த்தா சொல்லி கேட்பாங்க. இப்போ நான் ஒன்றும் அப்பா இல்லையா? எங்களுக்காக ஒரு முறை வைக்கல், அப்போ நான் அப்பா இல்லையா? இதை கைவிட்டுறாத வைக்கல், பண்ணி விட்டேன். எனக்கு வேறு யாருமே இல்லை.
வாவ் சூப்பர் சார், சூப்பர், வெரி நைஸ். அதே தான் இப்பயும் மைக்கேலு கமல்ஹாசா இந்த கை விட்டுறாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள், அப்படியே எங்களுக்கு சிரிச்சுட்டே நிறைய விஷயங்கள் சினிமா துறையை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நான் என்னுடைய நன்றி நான் தான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா மூவி பஃப்னு ஒரு சேனலுக்கு என்னை கூப்பிட்டு வந்து என்னோடய பழைய நினைவுகளை கிளறி விட்டு நல்ல விஷயங்கள் கட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பேச வச்சு என்னை இது ரசிக்க வச்சுருக்கேன். ரொம்ப நன்றி. அடுத்த ரசிகர்களுக்கும் எனக்கு நன்றி.